ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து மென்டல் டிவிஷன் தான். என்னென்ன டிவிஷன் அப்படின்னா வந்து டூவா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து எப்படி டூவால் டிவைட் பண்ணுறது, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எப்படி வந்து ஃபோரால் டிவைட் பண்ணுறது, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எப்படி எயிட்டால் டிவைட் பண்ணுறது, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எப்படி வந்து ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோஃபில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சீக்கிரமே சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா போட நோட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மென்டல் டிவிஷன், சீக்கிரமாக அப்படி டிவிஷன் பண்ணுறது அப்படின்றதான் வாங்க பார்க்கலாம். இப்போ 23/2 சொல்லி கொடுத்துருங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டூவால் ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னால வந்து நமக்கு ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்பரை வந்து இங்கிலீஷில் ஸ்பிட் பண்ண தெரிஞ்சாலே போதும், அதுக்கு வந்து ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம இப்போ எப்படி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னா 23 அதானே இது 23, அதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 23 எழுதியாச்சா. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஹாஃப் எடுக்கணும். 20 ஹாஃப் என்ன அப்படின்னா 10. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3 ஹாஃப் எடுக்கணும். 3 ஹாஃப் வந்து 1.5, அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 10+1.5 வந்து 11.5. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா. இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னா, ஆஃப்னா இப்போ 20 பாதி 10 அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரில அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டூவால் டிவைட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 77/2 சொல்லி கொடுத்துருங்க, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும். 77 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 77 பாருங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறேங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 70 என்ன அப்படின்னு பார்க்கணும். 70 ஹாஃப் என்ன பண்ண தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணுங்கள். 70 ஹாஃப் வந்து 35, 7 ஹாஃப்னும்போது 3.5, ஓகேவா. இல்லைனா 2 டிவைட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 35+3.5 நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 38.5. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 147/2 சொல்லி கொடுத்துருக்கேன், இதுவுமே சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 147 சொல்லி கொடுத்துருக்கோம், 147 சொல்லி பிரிச்சுக்கலாமா. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 140 பண்ண தெரியல அப்படின்னா 2 வெயிட் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் ஹாஃப் என்ன அப்படின்னா 70, இது 7 ஹாஃப் என்ன அப்படின்னா 3.5. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 70+3.5 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 73.5. இதுதான் வந்து நீங்கள் 147 வந்து 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 213/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 2 டிவைட் பண்ணாமே வந்து நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 213 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 200 ஹாஃப் என்ன அப்படின்னா 100, 13 ஹாஃப் என்ன அப்படின்னா 6.5. அப்போ இதை ரெண்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா 106.5. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரியல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 876/2 சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவுமே சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்கிறேன். இதில் இப்படி பண்ணாலும் கரெக்டாக இப்படி பண்ணாலும் கரெக்டாக, பட் ஆனால் வந்து இதை ஸ்பிட் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன். இப்போ இந்த 876 இருக்கா, அப்போ நம்ம 876 சொல்லி எடுத்துக்கலாம். 876 அப்படி எடுத்தாலும் எடுத்துக்கலாம், 76 தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ 800 பாதி என்ன அப்படின்னா 400, 70 பாதி என்ன அப்படின்னா 35, 6 பாதி என்ன அப்படின்னா 3. அப்போ 400+35 438. அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே நம்ம இந்த இடத்து இந்த மாதிரி பிரித்தோம் அப்படின்னா வந்து 876, 800 ஹாஃப் வந்து 400, 76 ஹாஃப் வந்து 38. இப்போ 400+38 438. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 546/2 சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுமாரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சால்வ் பண்ணுறதுக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 546 சொல்லி எழுதிக்கலாமா. 546 சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 546 ஹாஃப் என்ன அப்படின்னா 270, அதே 6 ஹாஃப் என்ன அப்படின்னா 3. அப்போ 270+3 வந்து 273. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 2 டிவைட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 4 டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 50 கொடுத்துருக்காங்க, இது வந்து 4 டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 4 டிவைட் பண்ணாமே நம்ம வந்து எப்படி அப்படின்னா வந்து 2 வந்து ஹாஃப் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். 50 ஹாஃப் என்ன அப்படின்னா வந்து 25, 25 ஹாஃப் என்ன அப்படின்னா வந்து 12.5. இது எப்படி அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது 2 டிவைட் பண்ண தெரியல, இது ஹாஃப் பண்ண தெரில அப்படின்னா வந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.
ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 72 / 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 2 times ஆஃப் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். 72 ஹாஃப் என்ன அப்படின்னா 36, 36 ஹாஃப் என்ன அப்படின்னா 18. நீங்கள் 72 வந்து 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 18 தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா டேரெக்டாக 2 டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு தடவை வந்து 2 டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 94 எடுத்துக்கிறேன். 94 வந்து 4 டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் 4 டிவைட் பண்ணாமே கண்டுபிடிச்சா எப்படி அப்படின்னா வந்து ஹாஃப் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். 94 ஹாஃப் என்ன அப்படின்னா 47, 47 ஹாஃப் என்ன அப்படின்னா 23.5. இதே வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 126 / 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. 126 ஹாஃப் என்ன அப்படின்னா 63 ஹாஃப் என்ன அப்படின்னா 31.5. இப்போ உங்களுக்கு ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னும் ப்ராப்ளம் இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 246 / 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 4 டிவைட் பண்ணவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படி அப்படின்னா வந்து 246 ஹாஃப் என்ன அப்படின்னா 123 ஹாஃப் என்ன அப்படின்னா 61.5. இப்போ உங்களுக்கு ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 760 / 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து டைரக்ட் ஆன்சர் போட்டிருக்கேன். 191.5 கிடைக்குது. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 1048 / 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நான் அதை தான் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 times வந்து ஹாஃப் எடுத்திருப்பேன். எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. இப்போ இது அது இந்த ப்ராப்ளம் அதே மாதிரி தான். 2 times வந்து ஹாஃப் எடுக்கணும். இப்போ 1048 ஒன் டைம் ஹாஃப் 1048 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 524 கிடைக்கும். 524 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 261 கிடைக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ஹாஃப் பண்ண தெரில அப்படின்னா வந்து இதை ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுங்கள், இது கிடைக்கும். இதை 2 டிவைட் பண்ணுங்கள், இது கிடைக்கும். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் ஃபைனலாக பார்த்துடலாம். 8878 சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 4 டிவைட் பண்ணாமே வந்து 2 டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஹாஃப் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8878 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 4439 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 2219.5. இப்போ உங்களுக்கு வந்து ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக 2 டிவைட் பண்ணுங்கள். இது 2 டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னா இது கிடைக்கும். இதை 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து 4 எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 4 டிவைட் பண்ண சொன்னாலும் உங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 8 டிவைட் பண்ண சொன்னாலும் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 28/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ இந்த நம்ப இந்த 8 கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து டிவைட் பண்ண சொன்னால் தெரியுதான். நீங்கள் வந்து 3 times வந்து ஹாஃப் எடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 3 times எனக்கு வந்து ஹாஃப் எடுக்க தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணிவிடுங்க. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். 28 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 14 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 7 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 3.5. ஹாஃப் எடுக்க தெரியல அப்படின்னா இதை வந்து 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 14 கிடைக்கும். 14 / 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 கிடைக்கும். 7 / 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3.5. அடுத்து நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 84/18 சொல்லி கொடுத்தாங்க. நம்ம 8 டிவைட் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சா எப்படி அப்படின்னா வந்து 84 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 42 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 21 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 10.5. இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 டிவைட் பண்ணி டிவைட் பண்ணிடுங்க, அப்படி ஹாஃப் பண்ண தெரியும் அப்படின்னா ஹாஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 404/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. 402 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 202 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 101 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50.5. இப்போ உங்களுக்கு இது 2 டிவைட் பண்ண பண்ணிங்க அப்படி இல்லை எனக்கு ஆஃப் பண்ண தெரியும்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா இது வரும், இதை ஆஃப் எடுத்தணும் அப்படின்னா இது வரும், இதை ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா இது வரும். அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம 3 times வந்து 2 டிவைட் பண்ணணும். அப்படி 2 டிவைட் பண்ணதுனாலும் சரி தான், இல்லை ஹாஃப் எடுக்க தெரியும்னா 3 times ஹாஃப் எடுக்கணும். இப்போ 2082/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2082 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 1041 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 520.5. அதை ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா வந்து 260.25. அதான் கான்செப்ட். அதை ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நமக்கு 81/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 81 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 40.5 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 20.25 202.5 ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா 10.125. உங்களுக்கு ஹாஃப் எடுக்க தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 276/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சால்வ் பண்ணுறது சிம்பிள் தான். இதை வந்து 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 138 கிடைக்கும். 138 2 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 16 கிடைக்கும். 16 2 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 34.5. இதுதான் சிம்பிள் தான். 2 டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஹாஃப் எடுத்துங்க. எல்லாருக்குமே 2 டிவைட் பண்ண தெரியும். இல்லை எனக்கு வந்து ஹாஃப் எடுக்க தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹாஃப் எடுத்துக்கங்க. ஆஃப் எடுக்க தான் ஒரு சிலருக்கு குழப்பம். 2 டிவைட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து 8 டிவைட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். 2 டிவைட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருக்கோம். 4 டிவைட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருக்கோம். 8 டிவைட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு தடவை டபுள் பண்ணணும்.
சாரி டபுள் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டேன், ஹாஃப் பண்ணணும், டூ ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஹாஃப் பண்ணணும், ஃபோர் ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து டூ டைம்ஸ் ஆஃப் பண்ணணும், அதே எயிட் ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து த்ரீ டைம்ஸ் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ண தெரில அப்படின்னா வந்து டூ ஆல் டிவைட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் அடுத்தது டிவைட் டிவிஷன் எப்படி பண்ணுறது, ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ 23/5 சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான், உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஸ்பிட் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஸ்பிட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்பர்ஸை படிக்க தெரிஞ்சதில் போதும். இங்கிலீஷில் 23 23 அதான் இங்கே பாருங்கள், 23 தனியாக பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 டபுள் பண்ணணும். இந்த இடத்துல வந்து டபுள் பண்ணணும், இல்லை கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கேன். 20 டபுள் பண்ணோம் அப்படின்னா 40, 3 டபுள் பண்ணோம் அப்படின்னா 6. டபுள் பண்ண தெரில அப்படின்னா வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணணும், கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கேன். அப்போ ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எடுத்து ஆட் பண்ணுறோம், 40 + 6 வந்து 46. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளிக்கணும். இப்போ ஒரு 6 தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரும், ஒரு டிஜிட்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளிக்கணும். அதுதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 74 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, 5 ஆல் டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும். என்ன பண்ணோம் அப்படின்னா 74 வந்து ஸ்பிட் பண்ணோம். எப்படி ஸ்பிட் பண்ணலாம், 74 பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 70 டபுள் பண்ணோம் அப்படின்னா 140, 4 டபுள் பண்ணோம் அப்படின்னா 8. டபுள் பண்ண தெரியல அப்படின்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா 140 + 8 வந்து 148. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு. ஒரு டிஜிட் டிஜிட் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 126/5 சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவுமே சால்வ் பண்ணுறது சிம்பிள் தான். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். 126 முதல்ல வந்து அதை வந்து ஸ்பிட் பண்ணிக்கலாம். 126 ஸ்பிட் பண்ணி இப்படி ஸ்பிட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 120 டபுள் பண்ணோம் அப்படின்னா 240, 6 டபுள் பண்ணோம் அப்படின்னா 12 வந்து 252 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 343/5 சொல்லி கொடுத்தாங்க, இதுவுமே சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா 343 அப்படி எடுத்தால் எடுத்துக்கலாம். நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 343 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. இப்போ 300 டபுள் பண்ணோம் அப்படின்னா 600 வரும். 43 டபுள் பண்ணோம் அப்படின்னா 86 கிடைக்குமா. அப்போ 600 + 86 வந்து 686 சொல்லி கிடைக்குமா. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் 712/5 சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 712 சொல்லி ஸ்பிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 700 டபுள் பண்ணோம் அப்படின்னா 1400 கிடைக்கும். 12 டபுள் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 24 கிடைக்கும். அப்போ வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ அந்த இடத்துல புள்ளி வச்சிடும். 1400 + 24 வந்து 1424 கிடைக்குது. அடுத்து நம்ம இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான். 992/5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா 992 சொல்லி ஸ்பிட் பண்ணிக்கலாமா. அப்போ 900 இது பண்ணோம் அப்படின்னா வந்து 900 டபுள் பண்ணோம் அப்படின்னா வந்து 1800 சொல்லி வரும். இந்த 92 டபுள் பண்ணோம் அப்படின்னா வந்து 184 சொல்லிட்டு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபைனலாக 1984 சொல்லி கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி அப்போ இந்த தள்ளி புள்ளி வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். 2161/5 சொல்லி கொடுத்துருவோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2161 சொல்லி ஸ்பிட் பண்ணிக்கலாமா. இப்போ 2000 டபுள் பண்ணோம் அப்படின்னா 4000 கிடைச்சிருமா. அடுத்தது இந்த 161 வந்து டபுள் பண்ணோம் அப்படின்னா வந்து 322 கிடைக்குது. அடுத்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளிக்கணுமா, அந்த இடத்துல ஒரு டிஜிட் புள்ளி வச்சுச்சு. அவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 8031 சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை வந்து 5 ஆல் டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ஆல் டிவைட் பண்ணுவோம் ஆன்சர் கண்டுபிடிச்சா எப்படி அப்படின்னா வந்து நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணுறோம் அப்படின்னா 8031 சொல்லி ஸ்பிட் பண்ணிக்கலாமா. 8000 டபுள் பண்ணோம் அப்படின்னா 1600 சொல்லி வருமா. சாரி, 8000 டபுள் பண்ணோம் அப்படின்னா 16000 சொல்லி வரும். சாரி, அப்போ 8000 டபுள் பண்ணோம் 16000 வரும். 31 டபுள் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 62 சொல்லி கிடைக்கும். அப்போ ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 16000 62 சொல்லி கிடைக்கும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ இந்த இடத்துல தள்ளி இந்த இடத்துல புள்ளி வரும். அதான் கான்செப்ட். அதே இந்த இடம் எடுத்துகிட்டா 749/5 சொல்லி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா 749 சொல்லி ஸ்பிட் பண்ணிக்கலாமா. 700 டபுள் பண்ணோம் அப்படின்னா 1400 கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா வந்து 49 டபுள் பண்ணோம் அப்படின்னா 98 கிடைக்கும். டபுள் பண்ண தெரியல அப்படின்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அதான் கான்செப்ட். அது இந்த ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1681/5 சொல்லி கொடுத்துருக்கோம். இதுவுமே சிம்பிள் தான் கான்செப்ட் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா 1600 நம்ம எப்படி எடுத்துருவோம் அப்படின்னா 16000
இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16,081 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து 16,081 தனித்தனியாக எடுத்துக்கிறோம். 16,000 டபுள் பண்ணோம் அப்படின்னா 32,000 கிடைக்கும். 81 டபுள் பண்ணோம் அப்படின்னா வந்து 162 கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், 32,162 கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி அந்த இந்த டிஜிட்டல் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் இந்த வீடியோ சொன்ன வச்சேன். இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சு ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோ முடிச்சு நம்ம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.